ஹலோ எவ்ரிவான், நம்மளோட மொபைல் ஃபோன் லாக் ஸ்க்ரீனில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை நாங்கள் ஏன் ஆட் பண்ணி வைக்கணும், இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா மற்ற மொபைல் ஃபோனோட கம்பேர் பண்ணி பார்க்கல கொஞ்சம் ஐடென்டிக்கலாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் தெரியும். ஸோ ஜஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு ஸ்டைல் கெத்தாக காமிக்கும் நம்மளோட மொபைல் ஃபோனை. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான். ஸோ அது அந்த டெக்ஸ்ட்டு எங்கே ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாக் ஸ்க்ரீன்குள்ளே போய்க்கோங்க. லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் காமிக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஷோ ஆகும் அந்த டெக்ஸ்ட். நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச நேமாக இருக்கட்டும், அதாவது உங்களோட நேமாக இருக்கட்டும், உங்களோட டிவைஸ் நேமாக இருக்கட்டும், ஏதாவது கோட் அதாவது வசனங்கள் ஏதாவது டைப் பண்ணி வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் கெத்தாக காமிக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐடென்டிக்கலாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எப்படி நம்மளோட ஃபோனில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, லாக் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதுக்கு உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டிங் ஒன்று கொடுத்துருவோம், லாக் ஸ்க்ரீன் அண்ட் செக்யூரிட்டி. சில மொபைல் ஃபோனில் செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியம்னா என் ஷோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணியம்னா எங்கள் ஓனர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை வேணாலும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஆம்பிஷனாக இருக்குன்னு உங்களோட அது வந்துட்டு முழுக்க முழுக்க உங்களோட கையில் தான் இருக்குது, முழுக்க முழுக்க உங்களோட விஷ். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட்டு நம்மளோட சேனல் நேமை போட்டு ஓகே பண்ணி லாக் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே போய்க்கலாம். லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே நான் வந்துட்டு நேம் ஷோப் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது டேட்டுக்கும் டேட்டுக்கு கீழே அந்த நான் அடிக்கிற டெக்ஸ்ட் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோப். அப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு வேணாப்பா நான் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை அப்படியே கட் பண்ணி விட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட் அப்படியே அழிஞ்சு போயிடும். ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே இதை பண்ணுறதால மற்ற மொபைல் ஃபோனோட கம்பேர் பண்ணிடலாம், நம்மளோட மொபைல் ஃபோன் கொஞ்சமாக வித்தியாசமாகவும் தனியாகவும் கெத்தாகவும் அந்த செட்டிங் வந்துட்டு காமிக்கும். இது ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் சீக்ரெட் செட்டிங் மாதிரி தான் இது ஆக்சுவலாக, பட் நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது, யூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஸோ செம்ம சிம்பிளான ட்ரிக். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் வீடியோ செக்ஷனில் எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க, வீடியோ தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேருக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.